வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா உலக மகளிர் தினம், அந்த மகளிர் தின விழா அம்பேத்கர் சாலை நன்மங்கலத்தில் ஏற்படுத்தியிருந்த அந்த விழாவினுடைய பார்ட் 1 பகுதியை நேற்று கொடுத்துருந்தேன். இப்போ இன்றைக்கி பார்ட் 2. முதல்ல வந்து அனைவருக்கும் இன்றைய மார்ச் 8 உலக மகளிர் அனைவருக்கும் எனது மனம் திறந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 2. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் நடனமான பரதநாட்டியம் மற்றும் ஒரு கருத்துரையை நீங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இப்போது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க. ஓகே, பாய், நன்றி. வெளியில போனோம்னா வீட்டில் வச்சுட்டு வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டாண்டு. ஸ்பீக்கராக எடுத்து வந்துருக்கேன், ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கராக எடுத்து வந்துருக்கேன். ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒட்டம் ஆகும் நினைக்கிறேன். இது மட்டுமே இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது.
மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பெண்கள் தினத்தை முன்னிட்டு பெண் என்பவள் யார் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை சொல்ல விழைகிறேன். முதலில் பெண் என்பவள் யார், பெண் என்பவள் யார் என்பதில் புரிதல் வேண்டும். அவள் சார்ந்து வாழ்பவளா, தனித்து வாழ்பவளா? பெண் மலர் போன்றவள், தென்றல் போன்றவள், மேகம் போன்றவள், தெய்வம் போன்றவள் என்றெல்லாம் கவிதை வழியாக சொல்லி சொல்லி அவளை ரசிக்க வைக்கும் பொழுது பெண் இலகிக் கொண்டே போகிறாள். மேலும் அவளை அழகு குறித்தே சிந்திக்க வைத்து அவள் திருமணத்திற்கான ஒரு பொருள், பிள்ளை பெறுவதே ஒரு பெரும் பேறு என்ற மனநிலைக்கு கொண்டு சென்று நான் மற்றவர்களை சார்ந்தே வாழ்பவள், இண்டிபெண்டன்ட் இல்லை என்று கூறும் அளவிற்கு மாற்றியிருக்கிறது நம் சமூகம். நீ மலர் என்று கூறிவிட்டால் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாது அல்லவா? நிலா என்று கூறினால் சூரியனை போன்று சுட்டு விடுவாய், தென்றல் என்றால் புயலாக மாற மாட்டாய், தெய்வம் என்று கூறிவிட்டால் சத்தம் போட்டு பேச முடியாது. இவ்வாறு அழகை வைத்தே இந்த சமூகம் நம்மை வளர்க்கும் என்று முயற்சித்தால் அது பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய அரசியல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பெண்களே. அழகியல் குறித்து ஒருவர் உங்களை ஆராதித்துக் கொண்டே இருந்தால் அதிலிருந்து முதலில் வெளியே வாருங்கள். பெண்மை குறித்து பெண் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்மை குறித்த சுய மதிப்பீட்டை அவள் புரிந்து கொள்வதே இல்லை. சமூகம் குறித்தே உள்வாங்கி அப்படியே நம்பிக்கொண்டு சமூகம் கூறுவதை அவள் வந்து உள்வாங்கி அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறாள். ஒரு பெண் அழகோடு இருப்பதுதான் நல்லது என சமூகம் கூறுகிறது. அழகு என்பது என்ன? எது அழகு? மனது அழகாக இருந்தால் அதுதான் உண்மையான அழகு. அழகு என்பது ஒருவருக்கு அடையாளம் அல்ல, அறிவுதான் அடையாளம். சமூக பார்வை தான் என் அடையாளம். சமூகம் குறித்த கோபம் தான் என் அடையாளம். ரௌத்ரம் பழகு என்று கூறினார்களே தவிர அநீதி என்றால் ஆண் தான் தட்டி கேட்க வேண்டும் என்று யாராவது கூறியிருக்கிறார்களா? பெண்களும் தட்டி கேட்க வேண்டும், அதுதான் பெண்களின் அடையாளம். நம் நடைமுறை வாழ்க்கையில் நமது அம்மாக்கள் நமது பிள்ளைகளை சார்பு நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள். காரணம், அவள் தன் தந்தை, கணவர், அண்ணன், பிள்ளைகள் என்றே சார்ந்து வாழ்ந்து விட்டாள். அந்த மனநிலையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இந்த தலைமுறையினர் இருக்கின்றனர். நீ கவலைப்படாதே, என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற தைரியத்தை ஒரு பெண் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும். பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என சமுதாயம் நம்மளை அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனை பெண்கள் செயல்பாடுகளின் மூலம் தான் மாற்ற முடியுமே தவிர வார்த்தைகளின் மூலம் முடியாது. பெண்களே, இப்போது எந்த இடத்தில் சிக்கல் உள்ளது? பெண் என்பவள் யார்? இண்டிபெண்டா, டிபெண்டா என்ற முடிவிற்கு நாம் வர வேண்டும். அப்போதுதான் சுதந்திரம் கொடுக்கப்படுகிறதா அல்லது எடுத்துக் கொள்ளப்படுகிறதா என்பது தெரியும். கொடுக்கப்படும் சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்ற கேள்வி வரும்போது சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவது அல்ல, எடுத்துக் கொள்ளப்படுவது என்பது நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றும் அடிமைகள் அல்ல. ஒருவர் நமக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கு நம் அளவுகோல் தெரிந்தால், எது சரி எது தவறு என்று தெரிந்தால், என் சுதந்திரத்தை நான் எடுத்துக் கொள்வேன், இது சரி இது தவறு, இது விதிமீறல், இது நீதிக்கு புறம்பானது என்ற புரிதல் இருக்குமேயாயின் இந்த சமூகம் நமக்கு அறிவுரை கூற வேண்டிய அவசியம் இல்லை. என் சுதந்திரத்தை நான் எடுத்துக் கொள்வேன் என்று உறக்க முழக்கம் இடுங்கள் பெண்களே. ஒரு ஆணிற்கு நிகராக பெண்ணும் சிறந்த அறியில் சிறந்தவை என்பதை நிரூபிக்க தவறிவிடாதீர்கள். அது என்ன? ஒரு ஆணை அறிவு ரீதியாகவும் பெண்ணை அழகு ரீதியாகவும் எடை போடுவது? பெண் நாசாவிற்கு செல்லக்கூடாது என்று யார் சொன்னது? இந்த தேசத்தின் மறுமலர்ச்சி தான் என் இலக்கு என்று தீர்மானித்த பின் அழகு என்பது இந்த இடத்தில் ஏமாத்திரம். பெண்களே, இந்த சமுதாயம் தொடர்ந்து பெண்ணை சார்ந்த வாழ்க்கை வாழ்வார்கள் என்றே சித்தரித்து வருகிறது. ஆனால் நம் வாழ்க்கை நடைமுறைகளை சற்றே கூர்ந்து நோக்கினால் ஆண் தான் சார்ந்து வாழ்கிறான். பிறந்தவுடன் தாயிடமும் சகோதரியுடனும் தோழிகளுடனும் மனைவியுடனும் கடைசியில் மகளிடமும் சார்ந்து வாழ்பவன் அவனே. அவனைத்தான் இண்டிபெண்டன்ட் எனவும் உஜபல பராக்கிரமசாலி கிரீடத்தோடு பிறந்தவன் என்றெல்லாம் நாம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். நம் வீடுகளில் எடுத்துக்கொண்டால், ஒரு வீட்டில் ஒரு 70 வயது பாட்டி ஒருவர் இறந்து விட்டார், அடுத்த 2 அல்லது 3 வருடங்களிலேயே அந்த தாத்தாவும் இறந்து விடுவார். காரணம், இவ்வளவு நாட்கள் அவருக்கு நாம் நம் மனைவியை சார்ந்து வாழ்ந்தோம் என்பதே தெரியாது. அவள் இறந்த பிறகுதான் என்னால் அவள் இறந்த பிறகு எல்லாம் என்னால் தான் நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தவருக்கு பேரன்பு பெருவள்ளத்தில் வாழ்ந்த அவருக்கு திருப்பநாட்டி கிடைச்சிருக்கோம், நீங்களா தண்ணி கிடைச்சிருக்கோம். அவ இந்தான்னு கூப்பிட்டா அவ எதுக்காக கூப்பிட்டான்னு புரிஞ்சுக்குவான் அந்த பொண்ணு. அந்த ஆணுக்காகவே அவ வாழ்ந்திருப்பா. இது அனைத்தும் ஒரு நாள் நின்று விடும் போதுதான்
அந்த ஆண் மிகவும் நொடிந்து போய் விடுகிறான். இப்பொழுதுதான் அவன் இவ்வளவு நாட்கள் நான் அவளை பார்த்து வாழ்ந்திருக்கிறேன் என்றே உணர்வான். அவள் இல்லாத உலகம் ஒன்றுமே இல்லை என்று கண்ணீர் சிந்துவான். ஆனால் அப்போது அவள் இறந்தே போயிருப்பாள். இதனையே வைரமுத்து அவர்கள், என் பொண்டாட்டி என்னைக்கு என்ன விட்டு போனாலோ அன்னைக்கே ஏன் படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு என்று மிக அழகாக கவிதை வரிகளில் கூறியுள்ளார். ஆனால் கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பையனையும் விட்டுட்டு ஒரு 50-60 வயசுல அப்பா ஒருவர் அந்த வீட்டுல இறந்து போனா ஒத்த பொம்பளையா இருந்து உலகத்தையே பார்க்காத அந்த பெண் ஒரு இட்லி கடை வச்சோ 10 பாத்திரம் தேய்ச்சோ இருக்கிற சொத்துல பாதிய வித்தோ கடனை உடனே வாங்கி அது எப்படியாவது அந்த பிள்ளைய படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி என்னவென்றால் நீ சாமி இல்ல, மலர் இல்ல, காத்து இல்ல, நிலா இல்ல, விமன் இஸ் எ விமன், பெண் என்பவள் பெண் தான் என்று கூறி அதுவே பெண்ணையே ஒரு பெரிய பேர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.